உடனுக்குடன் நேரலை மூணாறு அருகே குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து விவசாய நிலங்களை சேதப்படுத்திய படையப்பா காட்டு யானை குறித்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் அருண்பிரசாத். அருண்பிரசாத், இப்ப விவசாய நிலங்களை சேதப்படுத்திய படையப்பா யானை இப்ப குடியிருப்பு பகுதிகளுக்கும் புகுந்திருக்கு, தற்போதைய நிலவரம் என்ன? பூர்ணிமா, அதாவது கேரள மாநிலம் மூணாறு அருகே குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து விவசாய விளைநிலங்களை சேதப்படுத்திய படையப்பா காட்டு யானை வந்து அந்த பகுதியில் இருக்க மக்கள் பீதி அடைஞ்சிருக்காங்க. தமிழக கேரள எல்லைப் பகுதியான தேனி மாவட்டம் போடிமட்டு அருகே, கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறு பகுதி மிகவும் சுற்றுலா நிறைந்த பகுதி. இந்த மூணாறு அருகே வந்து தேவிக்குளம் பகுதியில் குடியிருப்பு பகுதியில் வந்து பகல் நேரத்தில் வந்து பிரபலமாக அங்கு அப்பகுதியில் இருக்கக்கூடிய படையப்பா என்ற ஒற்றை காட்டு யானை வந்து திடீரென குடியிருப்பு பகுதியில் நுழைஞ்சிச்சு. குடியிருப்பு பகுதியில் நுழைந்து முகாமிட்ட படையப்பா காட்டு யானை அங்கு வீடுகளில் இருந்த சமையலறையில் வைக்கப்பட்டிருந்த காய்கறிகள் உள்ளிட்ட விலையை சாப்பிட்டது. இதனையடுத்து அருகே தோட்டத்தில் விளைவிக்கப்பட்டிருந்த விலை பயிர்களையும் சேதப்படுத்தியது. இதன் பின்னர் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் ஒன்று கூடி சப்தமிட்டனர். பின்பு படையப்பா காட்டு யானை அங்கு சிறிது நேரம் அமைதியாக நின்று கொண்டிருந்து பின்பு அங்குமிங்குமாய் திரிந்து நீண்ட நேரத்திற்கு பின்பு தேயிலை தோட்டத்திற்குள் சென்றது. இதனிடையே தொடர்ந்து மக்கள் வசிக்கும் இடங்களில் நடமாடி வரும் படையப்பா காட்டு யானையை வனத்துறையினர் அடர்ந்து வன பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பார்த்தோம்னா தேவிக்குளம் சப்கலைட்டர் அலுவலகம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் சாலையிலும் வந்து வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தி வந்தது இந்த படையப்பா காட்டு யானை என்பது குறிப்பிடத்தக்கது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி அருண்பிரசாத். இதுல வந்து உடச்சிக்கலாம்.